ஜென்மத்தை கடைத்தேற்ற என்ன வழி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாட்டேன்னு சொல்லுகின்ற ஒரு நபரிடம் அல்லது ஆணிடம் பெண்ணிடம் யமன் போக மாட்டான். ஆகவே மரணமில்லா பெருவாழ் பெறலாம், உயர்ந்த நிலை அடையலாம். மக்கள் எல்லோருமே அன்பர்கள், எத்தனை பேரும் தினம் திருக்குறள் திருவாருப்பா பிடித்து ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். அன்பர் மாதவனும் தமிழரசும் தன்னுடைய அன்பு கருத்து சொன்னார்கள். இந்த சங்கம் உயர்ந்த சங்கம், இந்த சங்கம் உயர்ந்த சங்கம். என்ன காரணம்னா தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய சங்கம். இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் என்ன காரணம்? தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டர்கள். இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் என்ன காரணம்? பொருளாதாரத்தை கண்டு மயங்காத சங்கம். இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் எப்போதுன்னா ஜாதி வெறி இல்லாத சங்கம். இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் எப்பொழுது? மனிதாயம் உள்ள சங்கம். இந்த சங்கம் உயர்ந்தது எப்போதுன்னா மதவெறி இல்லாத சங்கம். இந்த சங்கம் உயர்ந்தது எப்படின்னா மதிக்கக்கூடிய சங்கம். தன்னை மதிக்க பிறர் மதிக்கத்தக்க சங்கம், மதிக்க தன்னை மதிப்ப அதே சமயத்தில் பிறர் மதிக்கக்கூடிய சங்கம். ஆக மனிதாயமான ஒரு சங்கம். இந்த சங்கம் உயர வேண்டும், நீடு வாழ வேண்டும். நீங்கள் எங்களை இந்த சங்கத்தை வாழ்த்த வேண்டும். சங்க தொண்டர்கள் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும், உலகமெல்லாம் வாழ வேண்டும், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நீங்கள் எங்களை வாழ்த்த வேண்டும் சொல்லி நீங்கள் உட்கார்ந்து கேட்கின்ற இடம் பல ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பசியார் இடத்தில் உட்கார்ந்து கேட்கிறீர்கள். நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும். இன்று முதல் ஜீவகாரணத்தை கடைபிடித்து நீங்களாம் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கு எல்லாம் நீண்டிய ஆயுளும் சிறந்த கல்வியும் சகல செல்வம் பெற்று நீங்கள் நீர் வாழ வேண்டும். நீங்கள் உங்களை மனமார ஆசான் ராமலிங்க சாமியையும் மாணிக்க வாசகனையும் தாய்மான சாமிகளையும் பட்டத்தாரையும் அருணகிரிநாதனையும் திருஞான சம்பந்தனையும் திருநாவுக்கரசையும் பதஞ்சலி முனிவர் நீங்கள் ஏற்று வேண்டி நீங்கள் நல்லபடி வாழ வேண்டும் கேட்கிறோம். நீங்கள் என்னை வாழ்த்துவேன்னு சொல்லி அன்பர் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்தியும் தெரிவித்து படியது சித்தர்கள் போட்டி தொகுப்பு சொன்ன நல்ல வேண்டும். அது கருணது திருமந்தர்த்தி படித்த கலியபெருமான் அவர்களும் வள்ளுவன்னூலை படித்த கருணாரன் அவர்களும் மாதவன் தமிழரசு மற்ற எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் சொல்லி இதனால் இது நேரம் வரையிலும் போதிய கல்வியறி இல்லாதவன் நான், அடாத பாவம் செய்த பாவிதான், புலால் உண்டிருக்கிறேன், உயிர் கூட செய்திருக்கிறேன். ஆசான் ஆசியால் அதெல்லாம் மாற்றி இன்று ஆசான் திருவுருள் கொண்டது ஒரு கொள்கை கடைபிடித்து வருகிறேன். நீங்கள் என்னை வாழ்த்த வேண்டும். அறிந்தோ அறியாமலோ போதிய கல்வியில்லாத காரணத்தினால் என் கருத்துக்களில் சில குறை இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.